அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஜாமுன். அதுவும் நம்ம பிரெட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப சாஃப்டாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம பிரெட்டில் செஞ்சேன்னு சொல்லிட்டு யாராட்டையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம எப்படி கடையில் மிக்ஸ் வாங்கி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவோமோ அதே மாதிரி இருக்கும். இந்த தீபாவளிக்கு பிரெட்டில் நீங்கள் ஜாமுன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க கிச்சனுக்கு. நான் வந்து 8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இது வந்து மில்க் பிரெட்டு தான். நீங்கள் சாதா பிரெட்டு கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம சைடில் உள்ளதனா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அதோடு நம்ம ஜாமும் செஞ்சோன்னா சரி வராது, கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் நம்ம சாஃப்டானதை மட்டும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி சைடில் உள்ளதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதையும் சின்ன சின்னதாக பீஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீஸ் மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இதை கையாலேயே நீங்கள் வந்து உதிர்த்தி விட்டாலும் நல்லா பொடி பொடியாக ஆகும். நான் வந்து இன்றைக்கி வந்து மிக்சர் ஜாரில் போட்டு பல்ஸ் வந்து ஒரு 2 செகண்ட் மட்டும் விட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா பொடி பொடியாக ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குன்னு. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் 8 பிரெட்டுக்கு வந்து ஒரு 1/2 கப்பு கிட்ட சர்க்கரை சேர்க்குறேன். நான் பிரெட்டிலே கொஞ்சம் இனிப்பு இருக்கும். 2 ஏலக்காய் சேர்க்குறேன். இதை நம்ம வந்து பாகு செஞ்சிடலாம். போட்டு சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாகு செஞ்சு எடுத்துக்கலாம். நம்மளோட ஜாமுன் செஞ்சுருவோம். அதுக்கு நான் வந்து 1/2 கப்பு கிட்ட மில்க் எடுத்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பிரெட்டு வந்து நம்ம ஊற்றின எல்லா பாலையும் சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளுடைய மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி. உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக தெரிஞ்சிச்சின்னா லைட்டாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுடைய சர்க்கரை பாகும் நல்லா ரெடி ஆகிடுச்சி, நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஜாமுனை வந்து அழகாக சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ரொம்ப ப்ரெஸ் கொடுக்காதீங்க, லைட்டாகவே நல்லா உருட்ட வந்துடும். இதே மாதிரி வெடிப்புனா இல்லாமல் அழகாக உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் அழகாக உருட்டியாச்சு. நம்மளுடைய பாகும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கம்பி பதம்னா வர தேவையில்லை, லைட்டாக வந்தாலே போதும். ஆயில் ஹீட்டான பிறகு நம்ம அந்த பிரெட் ஜாமுனை ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இதை வந்து நீங்கள் வந்து ஃப்ளேமை வந்து மீடியமாகவே வைங்க. ஏன்னா பிரெட்டு வந்து சீக்கிரமாக கருகிடும். அதனால் மீடியமாக வச்சே நல்லா லைட் ப்ரௌன் வந்தோன்னே நம்ம வந்து எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌனாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் அப்படியே போட்டுடலாம். ஹீட்டோட போட்டால் தான் உள்ளாரனா நல்லா ஜூஸியாக இருக்கும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் போட்டுடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுடலாம். இந்த பாருங்கள், நம்மளோட பிரெட் ஜாமுன் நல்லா சூப்பராகவே ரெடியாகிருக்கு, அழகாக வந்திருக்கு. குலோப்ஜான் மிக்ஸி இல்லைன்னு கவலைப்படாதீங்க. பிரெட்டு வாங்கினா நம்ம அழகாக ஈஸியாக ஜாமுன் செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் வெள்ளாத பெஸ்ட்.
பண்ணுங்கள்.